ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். செகண்ட் டே இன் கோவா. நாங்கள் இன்றைக்கி வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போக அப்படின்னு தான் தெரில. கேலங்கட் பீச் போகவா இல்லாட்டினா வந்து அஞ்சுனா பீச் போவான்னு சொல்லிட்டு, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே வந்துட்டு அதை வந்து டிசைட் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் வந்து மோதம் வர மாதிரி வராது. ஸோ நான் உள்ளே போய் ஏறிக்கிறேன். கேலங்கட் பீச் வந்தாச்சு. ஒரு மாதிரி கச்சடா ஏரியாவா தான் இருக்குது. பீச் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. எஸ், எல்லா பக்கமும் டாட்டூ ஸ்டுடியோஸா இருக்கு ஃபுல்லா. டின்னர் க்ரூஸ் இஸ் ஹியர் பா. ஈவினிங் க்ரூஸ். ஈவினிங் க்ரூஸ். டெலிஃபோன் பண்ணதுக்கு பாய் வந்துட்டேன். கேலங்கட் பீச் வந்தாச்சு. இங்கேயும் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கு. இதுல போய் ரைடிங் என்ன எப்படிங்கறதெல்லாம் இனிமேதான் வந்து விசாரிக்கணும். என் ஹஸ்பண்ட் டென்ஷனரா இருக்கு. கச 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 கசன்னு வந்து கேட்டுட்டே இருக்காங்க. டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய வந்து ரைட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம் கூகுளில். இதை நம்பி வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஏமாற மாட்டோம் நினைக்கிறேன். காகா பீச் அளவுக்கு க்ரௌடட் இல்லைன்னா கூட க்ரௌடட் தான். நேற்றுக்கு போன அந்த பீச்சை விட வந்து திஸ் இஸ் லிட்டில் பிட் க்ரௌடட் ஓன்லி. ஹேய், ஜெட்ஸ்கை போக போகிறோம். பைக் ரைடிங் அடுத்து நான் தான் ரெடியாக இருக்கேன். பயமாக இருக்குது கொஞ்சம். ரெக்கார்டிங் போயிட்டு தலையில் போட்டு மறந்துருக்கு. நான் விட்டுருவேன். போனதுக்கப்புறம் பயமா தான் இருக்கு. எனக்கு இப்பயும் பயமா தான் இருக்கு. இங்க பாருங்க, நான் தொடச்சிருக்கேன் இப்ப. ஏன்னா லென்ஸ் போட்டிருக்கேன், அதான் பயமா இருக்கு. போயிட்டு வா, லஞ்சு போச்சுன்னா வேற வாங்கிக்கலாம். சரியா போ 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 போயிருவியா போ. இறங்க போய் தண்ணி விழுந்துச்சா? அம்மால ஏறவே நீ அதை ஒழுங்கா எடுக்கலன்னா வந்து கத்துவா. வர்றதையாவது ஒழுங்கா எடுத்துருவோம். ஏழை மட்டும் இப்படி எடுத்துருக்கப்பா. அஞ்சா மட்டும் நல்லா எடுத்துருக்கானா? அந்த போட்டு பாத்துவா. எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது.
காது கேட்கவே இல்லை. தண்ணி உள்ள போயிட்டா நான் உனக்கு வந்து போகும்போது பஸ் 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 அப்படின்ட்டேன். இதை பிடிச்சிக்கோ, இந்த பேக்கிங் இதை பிடிச்சிக்கோ, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டா போலும். சரி சரி சரி, பின்னால் தெரியுதா போட்டாபர் பெட்டர், அதுக்காக தான் சொன்னது. ஒரு வழியா
என்ன ரைட்லாம் போனோம், அது பேர் என்ன, ஜெட் ஸ்கை. ஜெட் ஸ்கை போயாச்சு. நாங்க நாலு பேருமே வந்து ஜெட் ஸ்கை போனோம். பனானா ரைடு வந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் போனாங்க. பட் அதுவுமே வந்து போய் பயங்கரமா திணறிட்டாங்க. நான் போல, நான் அதை பார்த்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் நான் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். என் பையனை அனுப்பல, அதனால தான் அவன் சோகத்துல நின்றுட்டு இருக்கான். எங்க உங்க சோகமான பேச காமி திருமுகத்தை. அவன் ரொம்ப குட்டியா இருந்தா, ஏன்னா அது வந்து கொஞ்சம் உள்ள போய் அவங்க தள்ளி விட்டுறாங்க உள்ள, அதனால வந்துட்டு கஷ்டம். ரொம்ப ஷார்ட்டா இருக்கான், லீனா இருக்கான்றதுனால அவன் அனுப்பல. அவன் கோவத்துல இருக்கான். அப்போ அடுத்தது வந்து ஸ்பீட் போட்டுக்காக நாங்க வெயிட்டிங். ஸ்பீட் போட் வந்துருச்சு அப்படின்னா அது அதுவும் நல்லா இருக்கு. பார்க்கவே பயங்கர என்ன சொல்றது, டெரிஃபையிங்கா இருக்கு. பாப்போம் உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த போட்ல தான் ஏற போறோம். ஜெட்ஸ்கை எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து இதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1500 ருபீஸ் கேட்குறாங்க. இது வந்து கிளங்கட் பீச்சில். பட் ஒவ்வொரு பீச்லேயும் காஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இங்கே நாமினலாக தான் ஃபீல் ஆகுது. பேராகிளைடிங் போகல. பேராகிளைடிங் ஆக்சுவலி வந்துட்டு பெர் ஹெட் வந்து 2000 சொன்னாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. ஏற்கனவே வந்து தாய்லாண்டில் வந்து போனோம், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுன்னா குட்டீஸை வச்சுட்டு அவங்களும் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அதனால் பேராகிளைடிங் போகல. சிம்பிளாக இருக்க ரைட்ஸ் மட்டும் போயாச்சு. ஸோ பெர் ஹெட் வந்து 1500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அகெயின் ஆஃப் பீக் சீசனில் வந்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னமே கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போக நாங்கள் போகாத ரைட்ஸ்னு பார்த்தேன் அப்படின்னா, அது என்ன சொன்னாங்க, ஒரு ரைடு பேர் ஊபார் ரைட். ஊபார் ரைட் அப்படின்றது சும்மா ஒரு சின்ன ஒரு டயர் மாதிரி இருக்குது. அதில் கப்பல்ஸை உட்காந்து வச்சு அப்படியே ஒரு ஸ்பீட் போட்டில் ஃபுல் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுது. அதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. பட் அதுவும் நாங்கள் போகல. காலையில் கிளங்கட் பீச் போயிட்டு வாட்டர் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு செம்ம எக்ஸாஸ்ட் ஆகி வந்து ரூமுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் சாயந்தரம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு பீச் தான் நமக்கு லெஃப்ட் அவுட்டு. லெஃப்ட் அவுட்டில் நிறைய பீச் இருக்குது. பட் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஈவினிங் அது ஒன்று மட்டும் தான் பார்க்க முடியும். பிகாஸ் நாளைக்கு மார்னிங் வந்து வி ஆர் லீவிங் கோவா. ஸோ எந்த பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அஞ்சுனா பீச் அப்படின்னு சொல்லிட்டு பாகா பீச் கடுத்தாப்பில் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 10 kilometers ஆக்சுவலி அது. அஞ்சுனா பீச் வந்து என்னோடய பொண்ணு தான் பார்த்து சொன்னாங்க போகலாம் சொல்லிட்டு. ஏன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அங்கே வந்து ஷாப்பிங் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கோவா வந்துட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணாமல் போனால் எப்படி? ஸோ கோவா வந்து அடையாளத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ல கண்டிப்பாக. அதனால் வந்து அஞ்சுனா பீச் போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் அப்படி நடந்துட்டு அப்புறம் வந்து அப்படி ஷாப்பிங் அப்படி ஒரு உலாவிட்டு